நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இது நம்மளுடைய சரியா தவறா நிகழ்ச்சி. இன்றைய சரியா தவறா நிகழ்ச்சியில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் நிறைய ஸ்கூல் பசங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷம் போட்டுட்ருக்காங்க. எங்கே நடந்தது? மத்திய பிரதேசத்தில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட உண்மைத்தன்மை என்ன? உண்மையிலேயே பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு பசங்க சொன்னாங்களா? எதுக்காக சொல்லியிருக்காங்க? ஏன் சொல்லியிருக்காங்க? அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் கடந்த 2-3 நாட்களாக ஒரு வீடியோ ரொம்பவே வைரலாகிட்டு இருக்கு. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணோன்னா நிறைய ஸ்கூல் பசங்க ஸ்கூல் யூனிஃபார்மோடு இருக்காங்க. ஒரு போலீஸ் அதிகாரியும் அங்கே இருக்காரு. அந்த சமயத்தில் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோஷம் போட்டுட்ருக்காங்க. மத்திய பிரதேச மாநிலம் மான்சூர் நகரத்தில் இருக்கக்கூடிய மதர்சா ஸ்கூலில் தான் இப்படி மாணவர்கள் கோஷம் போட்டிருக்காங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அந்த வீடியோக்கு மேலேயே. அது என்ன மதர்சா ஸ்கூல்? இஸ்லாமியர்கள் எல்லாருமே பள்ளிவாசலுக்கு போவாங்களே, அந்த பள்ளிவாசல்லையே ஸ்கூல்ஸும் நடக்கும். அதை தான் மதர்சா ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு அதோட உண்மை என்ன பொய் என்ன அப்படின்றத கூட தெரிஞ்சுக்காம நிறைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய தவறான கருத்துக்களையும் பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்ற மாதிரியான கருத்துக்களும் வர ஆரம்பிச்சிருந்தது. ஒரு சிலர் இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த பகுதியில் எல்லாம் காவல் நிலையத்திலே போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சதில் நமக்கு கிடைச்ச தகவல், மத்திய பிரதேச மாநிலம் மான்சூர் நகரம் கான்பூர் அப்படின்ற பகுதியில் இருக்க ஒரு ஸ்கூல் தான் அன்வருல் உலும். அந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் தான் இந்த மாதிரி கோஷம் போட்டிருக்காங்க. கடந்த ஜூலை 15 தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன காரணத்துக்காக கோஷம் போட்டிருக்காங்கன்னா, அந்த ஸ்கூலினுடைய பிரின்சிபல் பேர் ஷபீர். அவருக்கும் அந்த ஸ்கூலினுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏதோ பிரச்சனை, வாக்குவாதம்லாம் பெருசாக நடந்திருக்கு. அந்த சமயத்தில் எங்கே அந்த பிரின்சிபலை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்ற பயத்தில் இந்த பிரின்சிபல் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி மாணவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கோஷம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கும் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்துக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். அவங்க உண்மையிலேயே போட்ட கோஷம் ஷபீர் ஷாப் ஜிந்தாபாத், ஷபீர் ஷாப் ஜிந்தாபாத், இதுதான் அவங்க போட்ட கோஷம். அது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி கோஷம் போடும்போது நீங்கள் கேட்குறதுக்கு பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு கேட்குதுங்க. இதுதான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த விவகாரம் போனதுனால போலீஸும் அங்கே நேரடியாகவே போய் விசாரிச்சிருக்காங்க. அவங்களும் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஷபீர் ஷாப் ஜிந்தாபாத்துன்னு தான் பசங்க கோஷம் போட்டிருக்காங்க, பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லலை அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதை தாண்டி அந்த பிரின்சிபல் கிட்டே மீடியா பர்சன்ஸ் நேரடியாக விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்த பதில், இல்லை இல்லை, இது ஸ்கூலுக்குள்ளே நடந்த ஒரு சின்ன பிரச்சனையில் பசங்க வந்து ஷபீர் ஷாப் ஜிந்தாபாத்துன்னு தான் கோஷம் போட்டாங்க, இதுக்கும் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வட இந்தியாவில் ரொம்பவே பிரபலமான ஒரு ஆன்லைன் மீடியா லல்லன் டப் 8.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களும் இந்த விவகாரம் சம்பந்தமா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோல ரொம்பவே தெளிவா அந்த ஸ்கூல்ல அந்த யாரெல்லாம் கோஷம் போட்டாங்களோ அதுல ஒரு பையனே நேரடியா பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பையன்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க தெளிவா சொல்றாங்க, ஷபீர் ஷாப் ஜிந்தாபாத் தான் நாங்கள் கோஷம் போட்டோன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க. மொத்தத்தில் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்க அந்த வீடியோ பற்றின முழு விவரத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இனிமேலும் யாராவது உங்களுக்கு அந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது சம்மந்தமான தகவல் இருக்கக்கூடிய நம்ம பேசுகிற இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது டவுட் இருக்கா, வீடியோ ஆடியோ அல்லது இமேஜ் அல்லது மெசேஜ் எதுவாக இருந்தாலும் info@theroosternews@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோன்றதை சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.